ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறா, கல்யாண நாள் கொண்டாடுறா. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைம் 6:46 ஆயிடுச்சுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கு எந்திரிக்க தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கி நமக்கு என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா, காலையில் வெஜிடபிள் பிரியாணி வைக்க போகிறேன். காலையிலைக்கும் கிடையாது, ஸ்கூலுக்கு கொண்டு வரதுக்கு அதை அலைஞ்சிக்கு வெஜிடபிள் பிரியாணி வைக்க போகிறேன். பசங்க அதையே சாப்பிட்டுக்குறவனுங்க, அது போதுன்றவானுங்க. மாவு இருக்குது, தோசைக்கு தோசை வேணும்னா தோசை ஊற்றி கொடுக்கலாம், இல்லைன்னா வெஜிடபிள் பிரியாணி, தயிர் வெங்காயம். அதாங்க இன்றைக்கி நம்மளோட சமையல். வாங்க பார்க்கலாம். எங்கள் குக்கரை வச்சு 50 கிராம் நெய்யும் 50 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு இது மூணையும் போடுறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறேன். இந்த வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது தக்காளியை போட்டு வதக்கிடுவோம். காயெல்லாம் கழுவி போட்டு நறுக்கி வச்சுட்டேன். கேரட்டு, பீன்ஸு, கிரீம் பீஸு இது மூணு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரைக்கிறதுல போட போகிறேன். ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகு நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 20 பல்லுக்கு தக்கன வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அரைக்கிறதுல ஒரு தக்காளி போடுறேன். 3 பச்சை மிளகு போடுறேன். ஒரு பெரிய கஷ்ணம் இஞ்சி எடுத்துட்டு இதெல்லாம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இது வதக்குறதுல போட போகிறேங்க. இது அரைச்சி எடுத்துக்கிட்டு பார்ப்போமா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளியை போடுறேன். உப்பு போடுறேன். இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற போட்டிருக்கேங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. நீ காய் நம்ம கழுகி நறுக்கி வச்சுருக்கோமா, அதை போடுறேன். எங்கள் காயெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நீ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதை அதில் ஊற்றுவோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்க்குறேங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுக்கோ. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கழுவி வச்சுருக்கோமா அரிசி, அந்த அரிசியை சேர்க்குறேன். அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டேங்க. அதில் 1/2 இலும்புச்சப்பழம் புரிஞ்சு விட்றேன். நல்லா அங்கிட்டங்கிட்ட கிண்டிக்கங்க. கிண்டிக்கிட்டு நான் 4 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். இதில் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அரிசி போட்டால் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி ஊற்றி இந்த புதினா, மல்லிச்சப்பு அதையும் மேலே போட்டு அடைச்சி வச்சுருவோங்க. லைட்டாக உப்பு பாகமானு பார்த்து அடைச்சி வச்சுருவோம். சிலர் மல்லிச்சப்பு புதினாவெல்லாம் அரைச்சி ஊற்றுறவங்க இருக்காங்க. நான் அரைச்சி ஊற்ற மாட்டேன், மேலே சேர்த்துக்கிடுவேன். ஓகே, தண்ணி ஊற்றுறேன். அளவுக்கு தக்கன தண்ணி ஊற்றிட்டேங்க. மல்லிச்சப்பு புதினாவையும் போட்டேன். நீ அடைச்சி வச்சுருவோம். தேவைக்கு தக்கன மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு அடைச்சி வச்சுட்டேங்க. இனி விசில் வர வாட்டி பாப்பா சோறு எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் தம்பிக்கு கொஞ்சமாக பால் ஊற்றி சாயாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேரம் ஆயிடுச்சு. சோறு விசில் வந்துருச்சுங்க. சோறையும் தயிர் உள்ளி வச்சு சாப்பிட மாட்டேன்னு எங்கள் முத்து சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக முட்டை தொக்க போகிறேன். அதுக்கு சட்டியை காய வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு இது மூணையுமே மொத்தமாக போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். எங்கள் முத்துக்கு முட்டை தொக்கு வேணுமா, எங்கள் பெரியவனுக்கு முட்டை பொரியல் வேணுமா, அதனால் அவனுக்கும் தனியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். முட்டை வாங்க முத்து கடைக்கு போயிருக்காக. வர வெட்டி பொரியல் பண்ணணும், முட்டை தொக்கு பண்ணணும். தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சோறு ஆயிடுச்சுங்க. சோறையும் தயிர் வெங்காயம் தர்றேன்டா தம்பின்னு சொன்னேன். அதுக்கு சின்ன பெரியவனுக்கு வேண்டாம் முட்டையும் வேணும்ட்டா, அதான் முட்டை பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைமும் ஆகிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். இதுக்கு மூணையும் மொத்தமாக போட்டேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டேங்க. அவங்களுக்கு மட்டுங்கிறனால கொஞ்சம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, அதனால் மொத்தமாக போட்டேன். நல்லா வதங்கிடும்.
முட்டை பொரியலுக்கு எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுவோம். அதுக்குள்ளே முட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா முட்டையை கொத்து ஊற்றி சிம்பிளாக வேலை முடிஞ்சிருப்பாருங்க. அதனால் பால் காய வச்சு வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா, தயிர் எடுக்கிறது ஆடை எடுக்கிறதுக்காக ஆற வச்சு வச்சுருக்கேன். தம்பியெல்லாம் டீ குடிச்சிட்டான், பெரியவன் டீ குடிச்சிட்டான். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுறேன், மிளகாப்பொடி போடுறேன், கொஞ்சோண்டு சிக்கன் பொடி போடுறேன். இதையெல்லாம் நீ அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம். முட்டைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக உப்பு போடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, உப்பு போட்டு கிண்டி விட்டுருக்கேன். இது நல்லா மிளகாப்பொடியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். பாலுக்குங்கிறனால பிரச்சனை இல்லை, நல்லா வத்திரும், வத்தட்டும். சோறை திறந்து பார்க்குறோமா, உச்சிட்டு போயிடுச்சு. முட்டை நல்லதாக கெட்டதான்னு பார்க்கணும், அதனால் நான் ஒரு கிளாஸில் உடச்சி ஊற்றிக்கிட்டு தான் அதில் ஊற்ற போகிறேன். குழம்புக்குங்க இதை இப்படி நல்லா பார்த்துக்கிட்டு அவசரப்பட்டு விட்டுறாமல் நல்லா பார்த்துக்கிட்டு பொறுமையாக பொத்து ஊற்றுங்க. முட்டையை பொத்து ஊற்றி தீயை ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேங்க, அது பாடு வேகட்டும். இது தம்பிக்கு முட்டையை பொறிச்சிட்டேன். சிலருக்கு இதில் ஜீரகம் குறுமுளகெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், குறுமுளகு பொடி போட்டால் பிடிக்கும். ஆனால் பெரியவனுக்கு அது எதுவுமே போடக்கூடாது, சும்மா அப்படி பொறிச்சு கொடுத்தா தான் பிடிக்கும். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றதுனால இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குறுமுளகு பொடி போட்டோம்னா மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது, சூடாக சாப்பிட்டா ஓகே. சரி பாருங்கள், மத்தியானம் லஞ்சுக்கு உள்ளது முட்டை பொரியல். சோ சாதத்தை பார்த்துருவோம், வாங்க வாங்க பார்த்துருவோம். சோறை பாருங்கள், சோறு பார்வைக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்படி தான் இருக்குன்னு தெரியல, நல்லா தாங்க இருக்கே, ஒத்தையாக தாங்க வந்திருக்கு. இங்கே பாருங்கள், வாங்க தம்பிக்கு லஞ்சு எடுத்துருவோம். லஞ்சு பாக்ஸாக கட்டிடுவோம். தயிர் தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயம் முட்டை பொரியல். என்னம்மா முடிஞ்சா வேலையெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு அப்படியே வாங்க. எங்கே வர வாங்க, கொண்டு வாங்க. இந்தா சொல்கிறேன், என்ன செய்யணும்? இந்த பாருங்க முட்டை குழம்பு ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. முட்டை அப்படியே தனித்தனியாக இருக்கும் பாருங்க, போல் போலாக அப்படியே கிடக்கும். ஆமாம் ஆமாம், தண்ணிக்குள்ளே முட்டை மேலே இது தண்ணி கூடாது. ஆ வாங்க, கொஞ்சோண்டு மல்லிச்சை போட்டுடலாம். போட்டுருங்க போட்டுருங்க, அந்த குறவை வச்சுக்க கூடாது, வச்சுக்க கூடாது. நம்ம குழம்பு நல்லா இல்லைன்னா அது உங்களுக்கு தீடி. ஓகே ஓகே ஓகே, தீட்டி குழம்பு ஆயிடுச்சுங்க. காலையில் இன்னைக்கு சமையல் உள்ளே வாங்க, உள்ளே கவர் பண்ணுங்களேன், உள்ளே கவர் பண்ணுவோம். இன்னைக்கு சமையல் வெஜிடபிள் பிரியாணி, தயிர் வெங்காயம், முட்டை பொரியல், முட்டை தொக்கு. முட்டை தொக்கு இந்த முத்துக்கு, முட்டை பொரியல் என் பெரிய முத்துக்கு. வெஜிடபிள் பிரியாணி தயிர் உள்ளியும் நானும் பிரகதியும் சாப்பிட்டுக்குருவோம். காலை டிஃபன் தொடைய மாட்டாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க. காலை டிஃபன் வந்து டிஃபனும் சரி மத்தியானத்துக்கு லஞ்சும் சரி இதுதாங்க எங்களுக்கு. இன்னைக்கு வேற எதுவும் வைக்கல. நைட்டுக்கு ஏதாச்சும் யோசிச்சு வைப்பாங்க. புதுசாக ஏதாவது புதுசானா எனக்கு வைப்போம், தோசை எதுவும் ஊற்றிக்க வேண்டியது அவ்வளோதாங்க. ஓகே பாருங்க, எனக்கு தெரிஞ்ச சமையல் வெஜிடபிள் பிரியாணி நான் பண்ணியிருக்கேன். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.